சூரிய கதிர்கள், வெப்பம் மற்றும் தீயினால் ஏற்படுவதுதான் சருமத்தின் தீக்காயங்கள். அவை சின்னதாகவும் இருக்கும், சில சமயம் பெரிய காயமாக கூட இருக்கலாம். இந்த காயங்களால் உங்கள் சருமம் வீக்கமடையும் அல்லது சிவக்கும் அல்லது சரும திசுக்கள் பாதிப்படையும். அதனால் இவ்வகை காயங்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்க வேண்டும், இல்லையென்றால் அது ஆபத்தான சரும பிரச்சனைகளை விளைவிக்கும். சரும தீக்காயங்களை மூன்று வகையாக பிரிக்கலாம். முதலாவதாக முதல் நிலை தீக்காயம். இது சிறிய அளவிலான தீக்காயங்களே. இது வெளித்தோளில் வீக்கத்தை மட்டும் உண்டாக்கும். இதனை வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டே சுலபமாக குணப்படுத்தி விடலாம். இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை தீக்காயங்கள் தான் மற்ற இரண்டு வகையாகும். இவை ஆபத்தான சரும திசு பாதிப்பை உண்டாக்கும். இதனை குணப்படுத்த மருத்துவரின் உதவி கண்டிப்பாக தேவைப்படும். இப்போது நாம் முதல் நிலை தீக்காயங்களுக்கான சில சிகிச்சை முறையை பற்றி பார்ப்போம். இதனை உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டே சுலபமாக குணப்படுத்தி விடலாம். தேன் என்பது பொதுவாக தீக்காயங்களுக்கு பயன்படுத்தும் ஒரு மருந்தாகும். தீக்காயம் ஏற்பட்ட இடத்தை தேனால் தடவினால் தழும்பு ஏற்படுவது குறையும். சுத்தமான பச்சை தேனில் ஆன்டிசெப்டிக் மற்றும் குணப்படுத்தும் குணங்கள் அடங்கியுள்ளது. தண்ணீர் போல இருக்கும் வினிகர் தீக்காயங்களினால் ஏற்பட்டுள்ள எரிச்சலை தணித்து குளிர்ச்சியான உணர்வை ஏற்படுத்தும். வினிகரை பயன்படுத்தும் முன்பு அதனை தண்ணீரில் கலந்தே பயன்படுத்த வேண்டும். வினிகரில் ஒரு துணியை முக்கி அதனை தீக்காயம் பட்ட இடத்தில் தடவுவோம். இதனை சீரான முறையில் செய்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். இதனால் வலி மற்றும் வீக்கம் நீங்கும். கற்றாழையில் ஏஸ்மனன் என்ற பொருள் அதிகமாக உள்ளது. இது தீக்காயங்களை குணப்படுத்தி புத்துணர்வு அளிக்கும் ஆற்றலை கொண்டது. கற்றாழை ஜெல்லை நேரடியாக தீக்காயங்களில் பயன்படுத்தலாம். இதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படாது. தீக்காயங்களினால் ஏற்பட்டுள்ள எரிச்சலும் விரைவாக அகலும். பெரிய தீக்காயங்களுக்கும் கூட கற்றாழையை பயன்படுத்தலாம். தண்ணீர் கலந்த லாவெண்டர் எண்ணெயை பயன்படுத்தினாலும் கூட தீக்காயங்களினால் ஏற்பட்டுள்ள வலி நீங்கும். கற்றாழை ஜெல், வைட்டமின் சி, லாவெண்டர் எண்ணெய் மற்றும் வைட்டமின் இ ஆகியவற்றின் கலவையை தடவினால் நல்ல பயனை அளிக்கும். அது தீக்காயத்தினால் ஏற்பட்டுள்ள சரும வீக்கத்தையும் வலியையும் குறைக்கும். எரிச்சல் தன்மையையும் அது குறைக்கும். வாழைப்பழத்தோலை பயன்படுத்தினால் தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ள இடத்தில் வலியும் வீக்கமும் குறையும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. வாழைப்பழத்தோலை தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் வைத்து அது கருப்பாக மாறும் வரை அப்படியே வைத்திருக்கவும். வாழைப்பழத்தோல் மற்றும் தயிரை கலந்து பயன்படுத்தினால் அதிக பயனை அளிக்கும். தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ள இடத்தில் குளிர்ந்த நீரை ஊற்றினாலோ ஐஸ் வத்தடம் கொடுத்தாலோ வலி நன்றாக குறையும். இது ஒரு தற்காலிக நிவாரணம்தான். தீக்காயம் ஏற்பட்ட உடனே இதனை செய்ய வேண்டும். சருமத்தில் எரிச்சல் நீடித்தால் மாய்ஸ்சரைசர் அல்லது வலி நீக்கும் ஆயின்மெண்ட்டை பயன்படுத்த வேண்டும். இது எரிச்சலை நீக்கி குளிர்ச்சியை ஏற்படுத்தும். இவைகளை மருந்து கடைகளில் சுலபமாக பெறலாம். இப்போது நாம் பார்த்த சிகிச்சை முறைகள் சரிவர வேலை செய்யாமல் வலி நீடித்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். அதை செய்யாமல் போனால் அது காயத்தை பெரிதாக்கி சருமத்தில் நிரந்தர தழும்பை உண்டாக்கிவிடும். மேலும் சரும அமைப்பு நயத்தையும் பாதித்துவிடும். சரும தீக்காயங்கள் ஏற்படும் போது பாதுகாப்பாக இருந்து போதிய நடவடிக்கைகள் எடுப்பது அவசியமாகும்.